Gen Studios Perumai Udan Varangum, Thirukumaran Entertainment, CV Kumar Tayaripul, Mano Kartike, Yakatal, Arimoganaigan, Satish Kumar, Matur Murnal and Ravi Nadikum, Django, November Patan Bodamudal. The Patala Vandu Nadicha the Uda Siricha Adiumarko, shooting spotlight. Santhanam Kudandu Anjar Pada Rukun and Ikra. Even less Santhana the Kapa Radija. அதுல வந்து சுத்தமான மெட்ராஸ் பாஷை இதுல வந்து அப்படியே தமிழ் ஒரு விஷயம் சொல்லணும் சந்தனத்தை பத்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க அவன் இது மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒரு நல்ல கேரக்டர்னே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா போல அந்த பணிவு அதோடு இல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் வந்து ஒரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து அண்ணா இந்த இடத்துல எப்படி சொல்லுவேன் நான் வந்து இல்லை இந்த இடத்துல எப்படி சொல்லிக்கலாமே இப்படி ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இதெல்லாமே வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப உதவுனது அதேமாதிரி தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய சில செய்யுள்கள் இதெல்லாம் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அது அந்த மாதிரி எல்லாரும் பற்றியும் சொல்கிறேன்னா அது மாதிரி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மகன் புகழ் ப்ரொடியூசர் ரமேஷ் அவர் ஒரு பாஸ்கர் ஆறுமுகம் சார் எல்லாருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது எல்லாருமே அந்த அளவுக்கு வருது என்னுடைய மகன் ராஜ்குமார் சாமிநாதன் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஒத்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் சில படம் வந்து போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவோம் பட் இந்த படம் முடியும் பொழுது ஐயோ இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு எல்லோரும் ஒரு ஒன்றா சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா கூட நம்ம போகிறதில்ல ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறது ஜாலியாக ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுமாதிரி காலங்கிறதால ஃபஸ்ட்டு உடையாந்துடுறது அந்த மாதிரி முக்கியமாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும் ஹீரோயின் அவங்க ஒரு அழகான பெண் அவங்க கூட எனக்கு ஷார்ட் இல்லை லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் தான் இருந்தது டைரக்டரை பற்றி சொல்லணும் சந்தான ஆஃபீஸுக்கு போய் நான் போய் கதை கேட்குறதுக்கு போயிருக்கும் பொழுது கதையை சொல்லிக்கிட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே இருந்தவர் நடுப்புற நிறுத்தி நான் சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கல சார் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டார் ஸோ இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ஒருத்தரை பற்றிய ஒரு எண்ணத்தை நம்முடைய மனதில் உயர்த்துவது அந்த மாதிரி இதில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் விளையாட்டாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ரமேஷ் சாரெல்லாம் நான் பண்ண கிண்டல் வேற யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அவருடைய பேரையே மாற்றி இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அருமையான கதை அருமையான முறையில் படமாக்கப்பட்டுள்ள ஒரு படம் எல்லோரும் நல்ல மனது உடையவர்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் வளத்தையும் இறைவன் தர வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் ஆக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் ரசிகப் பெருமக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் Sabhaapathy is my first Tamil movie and also my debut movie and I'm really thankful to director and producer sir for giving me opportunity to play a Savi character and it had been great experience working with everyone and everyone was so welcoming here and especially Santhanam he was always supporting and cooperating with me and thank you everyone and thanks press people thank you so much இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சத கண்டிப்பா நான் சொல்லியாகணும் அதாவது சாலிகிராமத்தில் வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு சும்மா பைக்கில் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் சொன்னேன் இதுதான் சந்தானம் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்தவுடனே நம்ம தம்பி சந்தனா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றோம் நீங்கள் என்றைக்கு வர முடியும் நாங்கள் இல்லை சார் நான் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு கீழே நிற்கிறேன் தம்பி நீங்கள் விஜய் டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க நீங்கள் என்றைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டப்போ ராஜ்குமார் சார்
உண்மையிலுமே கீழே தான் சார் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் என்னங்க கீழே நின்றுங்க, இல்லை அண்ணன் படத்தில் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும், அண்ணன் தான் எனக்கு வந்து அதோ நான் கார் வாங்கினோடனே அண்ணன்ட்ட தான் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் ஃபஸ்ட்டு, அண்ணன் கார் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சூப்பர்ப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்ல கேரன் படி திடீர்னு அண்ணன் கூட்டமிச்சாரு. வந்தோடனே எந்தப்பா அப்படின்னு எனக்கு ஒரு விநாயகர் செலவு கொடுத்தாரு. அதே போல் முதல் கடவுளையும் அவர் தான் கொடுத்தாரு, முதல் எனக்கு வாய்ப்பையும் அண்ணன் தான் கொடுத்தாரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அதுவும் அண்ணன் கூட நடிக்க, ஏன்னா நான் சேனல்லலாம் எல்லோரும் வருவாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க, சும்மா சிரிச்சா போச்சுல நாங்கள் மட்டும் ஏதோ நடிப்போம் அப்படி எட்டி இருந்து ஃபோட்டோ கேட்கலாமா ஏதோ திட்டுவாங்களா அப்படின்னு இருக்கும். அவங்க கூட நம்ம நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொல்ல நீ இதை பண்ணு, கண்டிப்பாக நீ இதை பண்ணு, இதை பண்ண, ஹே நீ இதை பண்ணணும்டா அப்படின்னு. அதே போல் திடீர்னு இந்த சான்ஸ் கொடுத்தோன்னே ஆஹா அண்ணன் ரைட்டு, இந்த படத்தில் நம்மளை வச்சு செஞ்சிருவாப்புல அப்படின்னு போனேன். கிட்டே போனவுடனே ஷார்ட் வச்சாங்க, திடீர்னு அண்ணன் வாண்ணது வா வாவே இப்படி இருக்கிறாப்புல, என்ன நம்மளை கலாய்ப்பாரா மாட்டாரான் பார்த்தேன் படத்தில், அப்போ தான் தெரியும் தெத்துவாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தை வந்து அண்ணன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. டைரக்டர் இன்ட்ரோ பண்ணப்போ தான் சரி நான் ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். அப்புறம் தான் ஐயா வந்து வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்புல, ஓ பரவாயில்ல இவரை நம்பால் தான் போல், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கேமராமேன் ஐயாவும் சரி வேறு லெவலில் வந்து ஷார்ட் வச்சாங்க, இல்லை நான் புகழுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறேன், அந்த பையன் வந்து நல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லாயிருக்கு நான் ஒரு க்ளோஸ் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அன்பாக கொடுத்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் அப்பா எல்லாருமே சரி, இது ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே வந்து பண்ணியிருக்கோம். படம் வேறு லெவலில் வந்திருக்கு, எனக்கு வாய்ப்பளித்ததாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ, நன்றி, லவ் யூ. எனக்கு தேடி வர படங்கள் எல்லாமே கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். அது ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, ஒரு பேய் படம் எல்லாம் இப்படியே இருக்கும், ரொம்ப த்ரில்லராக இருக்கும். ஸோ நமக்கு அது மற்ற ஜேனர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் நிறையா மேடையில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கிராமத்து படம் பண்ணலையே, ஒரு 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 முழு நீள ஒரு குடும்ப எல்லாமே உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் பண்ணலையெல்லாம் வருத்தம் இருக்கும். ஒரு கிராமத்து படம்லாம் கேட்டாங்க, ஒரு மிகப்பெரிய படம் தான், நம்ம இண்டஸ்ட்ரியில் ஹிட்டான ஒரு படம் கூட. பட் என்னென்னா அப்போ வந்து நம்ம முடி வெட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வெட்டிருந்தோம். ஸோ அவர் ஏதோ கிராமத்துக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இவர் எப்படி கிராமத்து மியூசிக் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. பட் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். அப்புறம் இளையராஜா சாரோடைய பாடல்கள்லாம் கேட்டு, எம்எஸ்வி சாரோட பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்து வந்து அவங்களுடைய கேட்டு தான் இங்கே நம்ம எதை கூடுதல் கேட்குறோமோ அதுதான் நம்மளோட படைப்பாக வெளில வரும், அதுதான் உண்மை. ஸோ நான் வந்து இளையராஜா சார் இவங்கெல்லாம் கேட்டு வந்ததுனால அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு முழுநீளை இப்படி ஒரு ஒரு படத்துக்கு காமெடி படமாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் படமாக இருக்கட்டும், இப்படி ஃபுல்லாக ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படத்துக்கு மியூசிக் போடணுங்கிற ரொம்ப ஆசை. ஸோ இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லும்போது எப்படின்னா படம் அப்படி வந்து சந்தானம் சார் படம் அப்படின்னே ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏன்னா சந்தானம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படம் பண்ணுறங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன ஷூட்டிங் வந்து ஒரு நாலு நாளில் போகிறோம், ரெண்டு பாட்டு வேணும் அப்படின்னாங்க. நாலு நாளில் ஷூட் போகிறாங்க, ரெண்டு பாட்டு வேணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி ஓகேன்னு சொல்லி அதையும் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே இந்த படத்தில் எனக்கு வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாக முன்னாள் அடுத்தடுத்தது. அதோட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, வழக்கமாக இந்த படம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, வழக்கமாக ஒரு ஒரு காமெடி படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இந்த டொய் அப்படின்லாம் போடுவாங்க, ஒரு ஒரு காமெடி இது காமெடி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு மியூசிக் அப்படி போடுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து சிரிக்காதவங்களுக்கு கூட அது அந்த மியூசிக் போடும்போது ஓ இது காமெடி தானே அப்படின்னு சிரி, ஒருத்தர் சிரிச்சாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மூவி இது ஆக்சுவலி மியூசிக்கில். பட் நான் அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். ஏன்னா வழக்கமாக அப்படி பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ஒரு காமெடிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரக்கூடியதான், அது மியூசிக்கே இல்லைன்னா கூட அது காமெடியாக சிரிப்பு வரணும். ஸோ அது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் உண்மையாக. ஆனால் சத்தியமாக இது மேடைக்காக சொல்ல, இந்த படம் ஃபஸ்ட் டைம் எப்பயுமே ஒரு படம் வந்து மியூசிக்கோ இல்லை எஃபெக்ட்ஸோ டப்பிங் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் பைலட் சவுண்ட் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் ஸ்டுடியோவில், நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாகவே சிரிக்கிறோம். ஒரு படத்தில் வந்து ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் சிரிக்க வைக்கிறது, அதுவும் ஒரு 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 டைலாக் பேசியோ இல்லை ஒரு ஜோக் சொல்லியோ சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அது அதே கேரக்டர் அதே நடித்தவங்க எல்லாருமே அழ வைக்கிறது இருக்குல்லையா ஒரு படத்தை, அது வந்து நான் கூடுதல் மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்னோடய சொந்த ஊர் வந்து கம்பம் தேனி, ஆனாலும் நான் வந்து படித்ததெல்லாமே கேரளாங்கிறதுனால நிறைய மலையாள படங்கள். அவங்களோட கான்செப்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ எமோஷன் ஆயிரும். அது எப்படி அந்த 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 ட்ரான்சிஷன் அப்படியே மாறுதுன்னு தெரியாது அந்த படத்தில், ஏன்னா அவ்வளோ எமோஷன் கொண்டு வந்து லாஸ்ட்டில் அழுத வச்சுருவாங்க. ஸோ இந்த படம் கூட பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் ஒரு காமெடி படமாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் வந்து சந்தானம் சாருக்கு மியூசிக் பண்ணல, இந்த படத்துக்கு சபாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நமக்கு ஒரு மியூசிக் வந்து மைண்டில் வரும், ஸ்கிரிப்ட் படிக்கும்போது
அப்போ அப்போ நான் கடைசியாக தான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் முடிச்சு யார் நடிக்கிறாங்கன்னு. நான் சொல்கிறது ஒரு சின்ன படங்கள், சின்ன சின்ன படங்கள், சின்ன புது டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது ஃபஸ்ட்லேயே கதை சொல்லுவாங்க. சொல்லும்போது யார் ஹீரோன்னு கடைசி தான் கேட்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோவை மைண்டில் வச்சுட்டு ஒரு ஒரு கதையை கேட்கும்போது அவங்களோட மேனரிசம் அவங்களோட இதோட தான் நம்ம அந்த கதையை கேட்போம். பட் நம்ம இந்த படம் வந்து சந்தனம் சாருன்னு நினச்சி தான் கேட்குறோம். ஆனால் வந்து அதில் சந்தனம் சாரே இல்லை, அதில் வந்து சபாபதிங்கிற ஒரு கேரக்டர் அவரும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணிட்டார். எப்படின்னா ஒரு சந்தனம் சாரோட படமாக இது இருக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிப்பில் வந்து அவர் நான் சொல்லணும்னா நீங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எமோஷன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதாவது ஒரு சென்டிமெண்டான எமோஷனாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுடைய இழப்பு, ஒருத்தவங்களுடைய தவிப்பு, ஒரு வேலை கிடைக்கலங்கிற ஒரு விஷயம், அதுக்கு இந்த உலகமே நம்மளை வந்து பார்த்து சிரிக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது இது இது வந்து ஒரு ஒரு இது நம்ம பார்க்கும்போது நடிப்பாக தெரியும். ஆனால் ஒரு உள்ளுணர்வாக அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறது நம்ம அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகர்த்தி நகர்த்தி நம்ம மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அது அதில் அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி அவர் கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். எல்லாரோட காம்பினேஷனுமே இப்போ பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே டைமிங் வந்து வேறு லெவல். இது அது பாஸ்கர் சார் சொல்லவே தேவையில்லை, அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவர் ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணுறார். பட் இந்த படத்தில் ஆல்ரெடி இவங்களோட ஒரு காம்பினேஷன் ஆல்ரெடி சக்ஸஸ்னால உங்களுக்கு இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ வந்து ஒரு இது ஆல்ரெடி இவங்க இவங்க ரெடி ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறதா அது வந்து இந்த படத்தில் துல்லியமாக அது வந்து கதை ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, டெக்னிக்கலாக எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக எனக்கும் என்ன நான் எனக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு காமெடி படத்தில் இருக்க மியூசிக்கெல்லாம் இதில் இல்லை, கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ இது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த விதத்தில் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக யாரையுமே வந்து என்ன இப்படி ஒரு படத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு சத்தியமாக தோண வைக்காது. ஏன்னா இந்த படம் இது ஏதோ மேடை நாகரிகத்துக்காகவோ நான் பேசணுங்கிறக்காக பேசலை, இந்த படம் உண்மையாகவே நம்ம உள்ளுணர்வு நம்ம ஃபஸ்ட்டில் எந்த மியூசிக் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த படம் அழுகு வந்துச்சுன்னா அந்த படம் வந்து நல்ல படம்னு நான் நம்புவேன். எனக்கு அந்த படம் இப்படி ஏன்னா ஒரு ஒரு டெக்னீஷியனாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ அழகான படம், இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், அவர் ஆக்சுவலி சொல்ல வேணும் அவர் அவர் நான் நண்பர் தான் அப்படி ப்ரொடியூசர்லாம் கிடையாது, ஏன்னா நாங்கள் டெய்லி அப்படி தான் பேசிக்கிறோம். ஸோ அவர் மேன்மேலும் இதில் இது மூலியமாக நிறைய படங்கள் அவர் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் தான் எல்லாருமே வெற்றி பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், எல்லாருக்கும் கட்டாயமாக பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.